அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் லா இன் தமிழ் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஏடிஆர் அதாவது ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிசல்யூஷனுக்கு கீழே ஒரு முக்கியமான டாபிக்கை பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏடிஆர் இந்த ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிசொல்யூஷனுங்கிறது நீதிமன்றத்துக்கு வெளியே நம்ம ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை பற்றின ஒரு வீடியோவும் ஆர்பிட்ரேஷன்னா என்னங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம் அது ரெண்டையும் உங்களுக்கு நான் கீழே லிங்க்கில் போடுறேன் அதை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னன்னா ரெண்டாவது ஏடிஆர் அதாவது மீடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ மீடியேஷன் என்னன்னா அது வந்து நம்ம இன்னைக்கு நமக்கு வந்து இன்னைக்கு நிகழ்ந்த ஒரு புது விஷயம் கிடையாது காலங்காலமாக ரொம்ப வருஷமாவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான் ரொம்ப காமனா இப்போ ரொம்ப அதிகமாக நம்ம மீடியேஷன் வந்து எங்க யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேசஸ்ல டைவர்ஸ் கேசஸ்ல வந்து அந்த கணவன் மனைவியை உட்கார வச்சு அந்த மீடியேட்டருங்கிற ஒரு பொதுவான நபர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சமாதானத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுவார் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நம்மளோட இந்தியன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கறத கோட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க அதுக்கு மேலே சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் டைவர்ஸ் கொடுப்பாங்களே தவிர முடிஞ்ச வரை அந்த கணவன் மனைவி எப்படி இணைச்சு வைக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சென்ஸில் இந்த கோ இந்த சில நேரங்களில் கோர்ட்டே மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க அந்த மீடியேட்டருங்கிறவர் அவர் வந்து அங்கே ஒரு தீர்ப்பு அழிக்க போகிறது கிடையாது ரெண்டு பக்கத்தோட நியாயங்களையும் அடுத்த பக்கத்துக்கு கணவன் சொல்கிறத மனைவிக்கும் மனைவி சொல்றத கணவனுக்கும் புரிய வைப்பார் ஸோ ஜென்ரலாக மீடியேஷனுங்கிற ப்ராசஸ் இதுதாங்க ஸோ பேசிக்கலாக பார்த்தோன்னா

அந்த பிரச்சனைக்கு அவங்க தீர்வு காண்பாங்க ஸோ ஓகே நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இதே ஆர்பிட்ரேஷன்லேயும் இதே விதமாக நீங்கள் சொன்னீங்க ஆர்பிட்ரேஷனுக்கும் மீடியேஷனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கன்னு கேட்கலாம் ரொம்ப 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 சிம்பிளுங்க ஆர்பிட்ரேஷன்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொசீஜரலாக ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கிற ஒரு ப்ராஸஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷனுக்கும் முதல்ல ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும் அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு க்ளாஸ் இருக்கணும் இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷனுக்கு போகணுன்னே முன்னாடி ஒரு ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும் ரெண்டு ரெண்டு பக்கமும் வந்து மியூச்சுவலாக வந்து புரிஞ்சு அப்பாயிண்ட் பண்ணணும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் மீடியேஷன்ல இந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மேட்ரிமோனல் இஷ்யூ ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து டைவர்ஸ் கேசஸாக இருக்கட்டும் இல்லை சொத்து சில சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மீடியேஷன் போவாங்க அதுவே வந்து ஒரு கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு கடன் வாங்கிட்டு திருப்பி தரலங்கிற மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி ரொம்ப அஃபிஷியலாக ரொம்ப இந்த மாதிரி கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆர்பிட்ரேஷன் போவாங்க மற்றபடி அப்படி பார்த்தோம்னா மோஸ்ட்டாக ரெண்டும் ஒன்று தான் ஆர்பிட்ரேஷன்ஸுக்கு ப்ரொசீஜர் ஜாஸ்தி மீடியேஷனுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கிடையாது நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து மீடியேஷனுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ ஜென்ரலாக இதுதாங்க ஸோ மீடியேஷனுங்கிறது ஒரு ஒரு ஏடிஆரோட ஒரு மெஷர் ஸோ இதில் வந்து இது எப்படின்னா கோர்ட் வந்து இது இன்னொரு விஷயம் இதில் என்ன ப்ளஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா கோர்ட்டோட டைமை நம்ம மிச்சப்படுத்துகிறோம் தேவையில்லாமல் கோர்ட்டில் போய் டைவர்ஸ் கேஸில் போட்டு டைம் இவங்க வந்து இந்த மாதிரி மீடியேஷன் அனுப்ப மூலியமா ஒரு பிரச்சனைக்கு மிக எழிவாவும் விரைவாகவும் தீர்வு காணலாம் இது வந்து அப்படிங்கறதேஷனோடேஷன் என்ன அப்படிங்கற ஒரு அவுட்லைன் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் சோ இனிமே நான் கண்டிப்பா நிறைய பிளே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றேன் இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து ஜென்ரல் பப்ளிக்குக்கும் சரி ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்